தமிழுக்காக இமயம் போல் எழுந்தார் ஒரு அஞ்சானஞ்சர். அவர் அரிமா, அதாவது சிங்கம். எழுச்சி பொங்கும் சொல் வீரராக திகழ்ந்தார். அவ்வளவு எடுப்பான குரல்ல அவர் மேடையில பேசுவார். இனமுயர மொழி தழைக்க போராடினார். அன்றே வழிவகுத்து சென்ற ஒரு மாபெரும் தலைவர். உணர்வற்ற மக்களின் உணர்ச்சிகளை தட்டி எழுப்பினார். அவர்களுக்கு உயிரொடுக்க வந்த உயிரெழுத்து தமிழ்மொழி கோசா. அவர் பணி என்ன லேசா? கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொழி, தொன்மை வாய்ந்த நம் தமிழ் மொழி. இன்று அது செம்மொழியாகவும் உலக அரங்கில் செங்கோல் ஆட்சி செய்கிறது. தமிழர்கள் சென்ற இடமெல்லாம் தமிழையும் வேறொன்றச் செய்தார். அதற்கு உதாரணமான சான்றோர்கள் எத்தனையோ பேர். அவர்களில் தமிழா ஒன்றுபடு, தமிழால் ஒன்றுபடு, தமிழுக்காக ஒன்றுபடு, தமிழோடு உயர்ந்துவிடு என்று மலாயாவிலும் சிங்கையிலும் தமிழையும் தமிழ் உணர்வையும் வளர்க்க முழக்கமிட்ட வீரத்திலகர் தமிழவேல் கோ சாரங்கபாணி. தமிழர்கள் எங்கு சென்றாலும் தன்மானத்தோடு உயர வேண்டும் என பாடுபட்ட இந்த தமிழ் மகனை இன்றெடுத்தது தமிழ்நாடு. தமிழ் தென்றல் திருவி கல்யாணசுந்தரனார் பிறந்த திருவாரூர் தான் தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்கள் பிறந்த ஊரும் ஆகும். கோவிந்தசாமி தாயார் அம்மாள் தம்பதியருக்கு 1903 ஏப்ரல் 20 திருவாரூர் விஜயபுரம் கிராமத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் இந்து சமய நம்பிக்கையில் தீவிர பற்று கொண்டவர்கள். அதேபோல் இளமை பருவத்தில் இவரும் ஆன்மீக பற்றுடன் சிந்தித்து செயல்படுபவராகவே இருந்தார். தந்தையின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்த கோசா தமக்கு 20 போது சுய மரியாதை இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு பெரியாரின் கோட்பாடுகளில் நாட்டம் செலுத்தினார். இவரின் பெற்றோர் கோசா சுயமரியாதை இயக்க நடவடிக்கைகளில் பங்கு பெறுவதை விரும்பவில்லை. தனது சுதந்திரம் பறிபோவதாக உணர்ந்த கோசா 1924 சிங்கப்பூருக்கு பயணமானார். அப்போது அவருக்கு 21. அவர் வருகின்ற போல தலைவராக வரலை, பிழைப்பை தேடி வந்தவர், பணம் சம்பாதித்து செல்ல வேண்டும் என்று வந்தவர். வந்தவருக்கு அந்த பொதுநல தாக்கம் இருந்த காரணத்தினால் இங்கிருந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் உணர்வில் கால் அடியை எடுத்து வைத்தவர். தனது வாழ்நாள் முடியும் வரை பொது தொண்டிலேயே தன்னுடைய வாழ்வை அவர் கழித்து விட்டவர். சிங்கைக்கு வந்த புதிதில் ஒரு நிறுவனத்தில் கணக்கெழுதும் வேலையில் அமர்ந்தார். ஆனாலும் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ விரும்பாத அவரின் மனம் தொண்டு தொடர்புடைய பணியை நாடியது. அவர் வந்து 4-5 பிறகு முன்னேற்றம் என்ற ஒரு பத்திரிகையில் அவருக்கு துணை ஆசிரியராக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. 1929 முதல் முன்னேற்றம் இதழ் வெளிவர தொடங்கியது. சிங்கைக்கு வந்த 5 26 நிரம்பாத இளைஞர் சாரங்கபாணி பத்திரிகை நடத்த துணிந்து சமுதாய சேவையில் அக்கறையும் ஆர்வமும் காட்டினார். அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் பல்வேறு பின்னடைவுகளுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அவற்றிலிருந்து அவர்களை மீட்டு சராசரி மனிதராக உயர்த்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு சீர்திருத்த உணர்வை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் ஏற்பட்டது. ஆகவே தான் அவர்கள் சீர்திருத்த சங்கம் என்ற ஒரு சங்கத்தை அமைக்க ஆரம்பித்தார்கள். 1930 கிள்ளான் சாலையில் சீர்திருத்த சங்கம் உதயமானது. அதன் சார்பில் சீர்திருத்தம் எனும் மாத இதழும் வெளியிடப்பட்டது. சீர்திருத்தம் மாத இதழ் அதன் பெயருக்கேற்ப சீர்திருத்தம் செய்வதையே தனது கொள்கையாக கொண்டிருந்தது. உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த இனத்தை அடையாளம் காட்டுவது அவன் பேசுகின்ற மொழியும் அவன் பின்பற்றுகிற பண்பாடும் தான் என்பதை அவர் நன்றாக உணர்ந்து கொண்ட காரணத்தினால் இந்த மொழியையும் பண்பாட்டையும் மக்களையே பரப்புவதற்கு ஆயுதமாக அவர் பத்திரிகைகளை தொடங்க ஆரம்பித்தார். 1935 தமிழ் முரசு தமிழ் கூறும் நல்லுலகம் அறிய முரசு கொட்டும் செய்தி இதழாக வெளியிடப்பட்டு பின்பு 1937 நாளிதழாக சிங்கையில் தொடங்கப்பட்டது. அந்த பத்திரிகை துறையிலே மிகச்சிறந்து விளங்கினார். தமிழ் பத்திரிகைக்கே ஒரு தனி மரியாதையும் மதிப்பையும் உலகத்திலேயே சிறந்த ஒரு மரியாதையும் வாங்கி தந்தது தமிழ் முரசு. ஆனாலும்
பொதுமக்களிடமிருந்து சரியான வரவேற்பு கிடைக்காத காரணத்தினால் தமிழ் முரசு பத்திரிகையை வழிநடத்த பொருளாதார ரீதியில் பல இழப்புகளையும் சிரமங்களையும் எதிர்கொண்டார் சாரங்கபாணி. இருந்தபோதிலும் தனது நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காது தொடர்ந்து போராடினார். தன்னோட துணிச்சலாக தன்னுடைய அச்சகத்தில் அச்சடித்த பத்திரிகையை தன் தோளிலே சுமந்து கொண்டு சிங்கை வீதிகளிலே ஒரு காசுக்கு வித்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த முயற்சியினால் தமிழ் முரசு ஒவ்வொரு தமிழர் இல்லங்களிலும் வாசம் செய்ய தொடங்கின. அதில் வரும் கோசா அவர்களின் உணர்ச்சி பூர்வமான எழுத்துக்கள் மக்களை கவர அதுவே தமிழ் முரசு நாளேட்டின் உயர்வுக்கு காரணமானது. எந்த சாரங்கபாணி தோளில் சுமந்து தன் பத்திரிகையை தானே தெருவில் நின்று இரண்டு காசு என்று விட்டாரோ, அவரே ஒரு மாபெரும் தலைவனாகி ஒரு பத்திரிகைக்கு அதிபராகி இந்த மலேசிய தமிழர்களுக்கு ஒரு ஹீரோவாக அவர் ஆகிவிட்டார். 1937 லிம்பூன் நியோ என்ற சீன நங்கையை காதல் திருமணம் புரிந்தார் கோசா. திருமணத்திற்கு பிறகு கோசா அவர்களும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூர் லெவெண்டர் ஸ்ட்ரீட்டில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து குடியிருந்தனர். ஏழ்மை நிலையில் எளிமையாக வாழ்ந்து வந்தாலும் குறைவில்லாத அன்போடு நிறைவாய் வாழ்ந்தனர். இவர்களுக்கு ராஜாராம், ஜெயராம், பலராம் என 3 ஆண் குழந்தைகளும் ராதா, ராஜம், ஜானகிராம் என 3 பெண் குழந்தைகளும் பிறந்தனர். அந்த சீன மாதை திருமணம் செய்ததுனாலே தன்னுடைய தமிழ் பண்பாட்டையும் தன்னுடைய தமிழ் மேல் கொண்டிருந்த காதலையும் தமிழ் இலக்கியத்தின் மேல் கொண்டிருந்த அந்த விருப்பத்தையும் எந்த வகையிலும் இவர் வந்து புறக்கணித்தது இல்லை. மாறாக அவரையும் இவர் தமிழச்சியாக மாற்றியிருக்கிறார் என்றுதான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கோசாவின் மனைவி லிம்பூன் நியோ சீன பெண்மணியாக இருந்தாலும் தமிழ் மரபோடு கணவருக்கேற்ற துணைவியாகவும் சிறந்த குடும்ப தலைவியாகவும் திகழ்ந்தார். தமிழ் முரசின் நிர்வாக பணிகளிலும் பொது வாழ்க்கையிலும் அவருக்கு உற்ற துணையாகவும் விளங்கினார். திருமணத்திற்கு பிறகும் கோசாவின் சமுதாய எழுச்சியும் தமிழ் வேட்கையும் தணியவில்லை, மாறாக அதிகரித்தது. முதலில் சீர்திருத்த சங்கத்தை அவர் அமைத்து அதன் மூலம் பணிகளை ஆற்றி வருகின்ற பொழுது வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள், தங்களை உயர்ந்த சாதிக்காரர்கள் எண்ணிக்கொண்டவர்கள் எல்லாம் அதிலிருந்து சற்று பின்வாங்க நினைத்தார்கள். இதனோட சீர்திருத்தம் அப்படி இப்படி இருக்கே என்று பார்த்தார்கள். இதற்கு ஒரு மொழி, ஆகிய மொழியின் பெயரால் ஒரு சங்கத்தை அமைப்போம் என்ற அடிப்படையில் தான் அப்பொழுது அங்கு இருந்தவர்களுடைய ராமசாமி உடையார் என்ற ஞாபகம் இருக்கின்றது. அவருடைய முயற்சியில்தான் இந்த அகில மலைய தமிழர் சங்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்தார்கள். ஆனால் அவருடைய வளர்ச்சி திட்டங்கள் பின்னாளில் தெளிவாக தெரியப்படவில்லை. அதற்கு பதிலாகத்தான் 1956 அவருடைய ஆதரவோடு மலேசியாவுடைய அகில மலைய தமிழர் சங்கம் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட பொழுது அந்த குழுவில் நானும் இருந்தேன் என்பதை இப்பொழுது நான் எண்ணி பார்க்கின்றேன். 2 உலக போர் காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் இயங்கிய இந்திய விடுதலை கழகத்தில் தம்மையும் ஒரு போர் வீரராக பதிவு செய்து கொண்டு துப்பாக்கி ஏந்திய வீரராக திகழ்ந்தார் கோசா அவர்கள். போருக்கு பின் மலாயா அரசியல்வானில் இந்தியர்களை ஒருங்கிணைக்க 1946 ஜான் டிவி அவர்களால் மலாயா இந்தியர் காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த மாயிக்காவின் அமைப்பாளர்களில் ஐயா அவர்கள் ஒருவர். பெரும்பான்மை தமிழர்களை கொண்ட மாயிக்காவில் தமிழ் பேச முடியாதவர்கள் தொடர்ந்து தலைமைத்துவத்தில் இருந்தனர். இதற்கு ஒரு தீர்வாக துன் வி தி சம்பந்தன் அவர்களை மாயிக்கா தலைமைத்துவத்திற்கு போட்டியிடுமாறு ஊக்குவித்தார் கோசா. அவரோடு சேர்த்து 10-15 பேர் போட்டி போட முயன்றார்கள். பிற எல்லோரும் விலகி கொள்ள 2 பேர் போட்டி போட்டார்கள். அப்பொழுது சம்பந்தனுக்கும் தேவாசரக்கும் போட்டி வந்த பொழுது பெரும்பாலான முதியவர்கள் எல்லாருமே தேவாசரை ஆதரித்தார்கள். காரணம், அவர் பழையவர், அவர் துங்கோட படித்தவர், அவர் வழக்கறிஞர், அவர் வாதாடக்கூடியவர் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் தமிழைவேல் அவர்கள் சொன்னார்கள், 80 தமிழாக நாட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு தமிழன் தான் தலைவனாக வர வேண்டும் என்று பத்திரிகையில் எழுதினார்கள். பக்கம் பக்கமாக எழுதினார்கள். ஒரு பத்திரிகையில் தலையங்கம் என்பது முன் பக்கத்தில் எழுதவே மாட்டார்கள், உள் பக்கத்தில் தான் எழுதுவார்கள். ஐயா அவர்கள் முன் பக்கத்திலேயே எழுதினார்கள், ஒரு தமிழன் தான் தலைவனாக வர வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அன்றும் அவர்கள் அந்த முயற்சி செய்து துன் சம்பந்தன் வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து இன்று வரை மாயிக்கா என்ற அந்த அரசியல் கட்சி தமிழர் தலைமையத்தோடு இருப்பதற்கு அன்றே வழிவகுத்து சென்ற ஒரு மாபெரும் தலைவர், மாபெரும் தூரநோக்கு சிந்தனையாளர் ஐயா தமிழவேல் அவர்கள்.
இந்திய சமூகத்தின் வருங்கால சிற்பிகள் மாணவர்களே என்றுணர்ந்த தமிழவேல் அவர்கள் மாணவர்களுக்கு பிஞ்சு பருவத்திலேயே தமிழ் உணர்வை ஊட்டி அவர்கள் படைப்பு திறன் கொண்டவர்களாக உருவாக வழிகோளும் வண்ணம் 1953 மாணவ மணிமன்ற மலரை உருவாக்கினார். ஆகவே அந்த இந்தியன் டெய்லி மெயில் ஏன் ஆரம்பித்தார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்பொழுது ஆங்கிலம் படித்த தமிழர்கள் இந்த தமிழ் படித்த தமிழர்களோடும் கீழ்பட்ட தமிழர்களோடும் ஒட்டி உறவாடுவது மிக மிக குறைவாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவருடைய செய்திகளும் இந்த தமிழர்களை சென்று அடைய வேண்டும், ஆங்கிலம் படித்த தமிழர்களை சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பத்திரிகை தொடர்ந்து நடத்தினார்கள். இப்படியாக தமிழ் மீது பற்று கொண்ட சமுதாயத்தை உருவாக்கிட அன்றே கோசா அவர்கள் மாணவ மணிமன்ற இதழின் மூலம் பல திட்டங்களை செயல்படுத்தினார். தமிழ் முரசிலே மாணவர் மணிமன்றம் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி அந்த மாணவர் மணிமன்றத்தில் சேர்வதற்காக கூப்பன் வடிவிலே ஒரு 5 கூப்பனை இணைத்து அனுப்பினால் அவர் ஒரு உறுப்பினர் ஆகலாம் என்ற அளவிலே மாணவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக்கி அவர்களுக்கு ஒரு நினைவு அவர்கள் உறுப்பினர் என்பதற்கு அடையாளமாக ஒரு பேட்ச் என்ற நினைவு சின்னமும் தந்து மாணவர்களையெல்லாம் ஒரு கட்டுக்குள் தமிழ் உணர்வு உடையவர்களாக உருவாக்கியவர் தமிழவேல் கோ. சாரங்கபாணி அவர்கள். அந்த மாணவர் மணிமன்றத்தை அவர் துவங்கியது இருக்கிறதே அது நமது சமுதாயத்திலே மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கப் போகிற ஒரு காரியம் என்பது அப்பொழுது தெரியவில்லை, ஆனால் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் படிப்படியாக அந்த வளர்ச்சி தமிழ் வளர்ச்சியாக இன வளர்ச்சியாக மலர்ந்தது. மாணவர் மணிமன்றம்தான் இன்றைய மூத்த தலைமுறைக்கு அடித்தளம். இன்று எழுத்தாளர்களாக கவிஞர்களாக ஆய்வாளர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அந்த அடிச்சுவட்டிலிருந்து பிறந்து வளர்ந்தவர்கள்தான். அதே மாணவர் மணிமன்றம் பின்னர் தமிழ் இளைஞர் மணிமன்றம் எனும் ஆலமரமாக 1954 வளர்ந்து செழித்தது. அதனை தொடர்ந்து அமைக்கப்பட்டதுதான் தமிழ் இளைஞர் மணிமன்றம். அது முதன் முதலாக பினாங்கில் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த மாணவர் மணிமன்றம் எப்படி இளைஞர் மணிமன்றம் ஆச்சு அப்படின்னா, அமரர் கோசா அவர்களுடைய அறிவுரையின்படி அந்த நேரத்தில் மாணவர் மணிமன்றத்துக்கு பினாங்கில் தலைவராக இருந்தவர் சகோதரர் ஆசி தங்கவேலு அப்படின்னு சொல்லி, அவர் தான் தமிழ் இளைஞர் மணிமன்றத்திலையும் முதல் தலைவராக இருந்தவர். ஆனால் இந்த மாணவர் மணிமன்றத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பினாங்கு தலைவருங்கிற முறையில் ஆசி தங்கவேல் அவர்களுக்கும் அமரர் கோசாவுக்கும் கடித தொடர்பு மற்ற வகை தொடர்புகள்லாம் இருந்தது. அப்போது கோசா அவர்கள் அறிவுரைப்படி, அதாவது நீங்கள்லாம் இனிமேல் மாணவர்கள் இல்லை, வளர்ந்து வர்றீங்க, இப்போ இளைஞர்களாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் இளைஞர் மணிமன்றம் அப்படின்னு ஒன்று அமைச்சுக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் சேவையை செய்யலாம் தொடரலாம் அப்படின்னு அவர் சொன்ன ஆலோசனையின் பேரில் தான் அந்த மாணவர் மணிமன்றம் இளைஞர் மணிமன்றமாக ஆனது. தமிழர்களை ஒன்றுபடுத்தி உயர்த்துவது என்ற லட்சியத்தை நெஞ்சத்தில் உரமிட்டிருந்த தமிழவேல் அவர்கள் தொடர்ந்து சமுதாயத்தின் விழிப்புணர்ச்சிக்காக பாடுபட்டார். அதில் ஒன்றுதான் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அமைந்த பெரியார் அவர்களின் மலாயாவுக்கான வருகை. அவர் சிங்கையில் இருந்த கோசா அவர்கள் தன்னுடைய தனி முயற்சியின் காரணமாக பெரியாரை நாட்டில் இறக்க வைத்தார். அவர் இறங்கினது பினாங்கில், சிங்கப்பூர் அல்ல. அங்கிருந்து நிறைய அவர்கள் நாடு முழுவதும் சென்று பிரசாரம் செய்திருக்கின்றார்கள். இரண்டாவது முறையாக பெரியார் அவர்கள் 1954 வந்த பொழுது அவளது கோசா அவர்கள் தான் முன்னணியிலிருந்து ஐயா அவர்களை நாடு முழுவதும் அழைத்து சென்றார்கள். திரைகடல் ஒடியும் செல்வம் தேடு எனும் நோக்கத்தில் தமிழகத்தை விட்டு மலாயா சிங்கை போன்ற நாடுகளில் குடியேறிய தமிழர்கள் அக்கு வேறு ஆணி வேறாக சிதறி கிடந்தனர். இப்படி சிதறுண்ட செந்தமிழ் கூட்டத்தினரை மொழி அடிப்படையில் ஒன்று சேர்க்கும் மற்றொரு உன்னதமான முயற்சியால் தை மாத துவக்கத்தில் தமிழர் திருநாள் கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. நாம் இனத்தால் மொழியால் சமயத்தால் பிரிந்திருந்தாலும் கூட தமிழன் தமிழ் மொழி பேசுகின்றவன் என்ற முறையிலே நாம் ஒன்றுபட வேண்டும், உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்திற்கு உயர்வு கிடைக்கும் என்ற கருத்தில்தான் அவர் தமிழர் திருநாளை உருவாக்கினார். அதன் வெற்றியாக 1951 ஜனவரி மாதம் முதல் தமிழர் திருநாள் வடமலாயா பெர்லிஸ் மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளோட எழுச்சி இருக்கின்றது ஒரு மாபெரும் எழுச்சி. இன்னைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன்,
தமிழர் திருநாள் கூட்டம் ஒரு மண்டபத்தில் போட்டால் மண்டபம் நிறைஞ்சி ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து வெளியெல்லாம் நிற்பார்கள். ஒரு பெரிய திருவிழா அன்று உணர்வு அப்படி இருந்துச்சு. ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்விழாவில் தமிழகத்திலிருந்து கி ஆபே விஸ்வநாதன் போன்ற பல அறிஞர்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்களின் இலக்கிய உரைகள் பெர்லிஸ் முதல் சிங்கை வரை எதிரொலித்தன. அந்த காலகட்டத்தில் தமிழ் இலக்கிய உணர்வு நம் நாட்டு தமிழர்களின் இதயங்களில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. அவரை 1956 எங்களூர் பகண்டத்து சுங்கசுமன் என்ற இடத்தில் தமிழர் திருநாள் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தினோம். அதற்காக அவரை நேரில் சென்று தமிழகத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 5-5, 4-4 பேராசிரியர்களாக மலேசியாவுக்கு வரவழைத்து மலேசியா முழுவதும் தமிழர் திருநாளை படைத்து அந்த நிகழ்ச்சியை செய்திருந்தார்கள். அதில் தமிழ் உணர்வு பண்பாடு அத்தனையும் இருக்கும். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பங்குபெற்று இருந்தோம். அந்த தமிழர் திருநாளை அவரே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நிலையிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய தமிழர் அமைப்புகளையும் அதில் இணைத்து கொண்டு நடத்தியது தான் அவருடைய மிக சிறந்த ஒரு செயல் என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான பல திட்டங்களை நாம் கைவிட்டதுனால தான் இன்றைய ஒரு நிலையிலே தமிழர் பண்பாடு, தமிழர் மொழி, தமிழ் இலக்கியம் என்ற இந்த வட்டத்திற்குள் நாம் சில தடுமாற்றங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. தமிழ்தான் முதன்மை நிலை வகிக்க வேண்டும் என்ற அவரின் உறுதி தமிழ் கல்வியை பல்கலைக்கழகத்திலும் நிலைக்க செய்தது. 1956 மலாயா பல்கலைக்கழகம் என்பதை சிங்கப்பூரில் தோற்றுவிக்கும் பொழுது காலசன்ற என்ற ஒருவருடைய தலைமையிலே ஒரு பாடத்திட்ட குழு அமைக்கப்பட்டது. அதில் தமிழகத்திலிருந்து வந்திருந்த திரு நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் சமஸ்கிருதத்தை மலாயா பல்கலைக்கழகத்திலே ஒரு மொழியாக, பிரதான மொழியாக வைக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். அந்த தமிழுக்கே ஒரு சிரமமான காலகட்டம் வந்த அந்த நேரத்தில் துடித்து எழுந்தவர் சாரங்கபாணி அவர்கள்தான். அவர்தான் சிங்கம் போல கர்ஜித்து எழுந்தவர். நம்முடைய தமிழுக்கு ஒரு அரியாசனம் வேண்டும் என்று கருதி அது அரியாசனத்தை ஏற்பாடும் செய்து அதற்கு முறையான ஒரு தொகையை நிதியாக கொடுப்போம் என்று கருதி தமிழ் எங்கள் உயிர் நிதி என்ற ஒன்று ஆரம்பித்தார். தமிழுக்கு முதன்மை அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அவரின் போராட்டத்திற்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. அந்த தமிழ் முரசு நிதி எப்படி தொடங்கினார் என்று சொன்னால், சாதாரண மக்களிடம், தோட்ட பாட்டாளிகளிடம் இருந்தும் அவர் அந்த நிதியை பெற்றார். உதாரணத்திற்கு நான் பின்னால் ஆய்வு செய்த பொழுது தமிழ் முரசிலே அந்த கணக்கறிக்கையை அவர் அவ்வப்போது வெளியிட்டிருக்கின்றார். அதிலே 1 வெள்ளி கொடுத்தவர்கள், 50 காசு கொடுத்தவர்கள் என்ற கணக்கும் அதில் இருக்கின்றது. இவர் இவ்வாறு ஏறத்தாழ 1,00,000 வெள்ளியை திரட்டிய பிறகு உண்மையிலே அந்த தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்ததினால் அரசையே 1956 அவர்கள் பல்கலைக்கழகம் அமைக்கும் பொழுது தமிழ் பகுதியை அங்கே அமைப்போம் என்ற ஒரு இனிய செய்தியை அவர்கள் சொல்லிட்டார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் சிரமமின்றி சிறந்த முறையில் தமிழை கற்பதற்கான வடிகாலையும் கோசா அவர்களே ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த அடிப்படையிலே அந்த காலகட்டத்திலேயே இந்தியாவிலிருந்தும் சமஸ்கிருத நூல்கள் இங்கு அனுப்பப்பட்டிருந்தன. அந்த நூல்கள் அத்தனையும் திருப்பி அனுப்பி ஏறக்குறைய 10,000 நூல்களை இவர் திரட்டிய அந்த தமிழ் எங்கள் உயிர் என்ற நிதியிலே வாங்கி இந்திய ஆய்வியல் துறைக்கென்று ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதை அமைத்தார். இன்றும் மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் முழங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாட்டின் அரசு மொழி எனும் அங்கீகாரத்தையும் தமிழுக்கென்று பெற்றுத்தந்தார். இன்று சிங்கப்பூரிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் கோ சாரங்கபாணி தான் என்பதை இங்கு அழுத்தமாக சொல்ல வேண்டும். லீ குவான் யூ அவர்களோடு மக்கள் செயல் கட்சியிலே அவருக்கு நிறைய தொடர்பு இருந்தது. பத்திரிகை நிறைய அவர் அதற்கு ஆதரவாக எழுதி கொண்டிருந்தார். பிறகு தமிழ் இந்த மொழி பிரச்சனை வரும்பொழுது தமிழ் ஆட்சி மொழியாக மற்ற மொழிகளோடு தமிழும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி அதை உருவாக்கியவர் பல பேருக்கு இது தெரியாது என்று நினைக்கிறேன். அது சாரங்கபாணி தான். உலக தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி
தங்கள் பெருமையை உணர்த்துவதுடன் தமிழ் இலக்கியத்திலும் தமிழ் திறனாய்விலும் புது புது வழிகளையும் தேடுவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் நோக்கம். அம்மாநாடு தோன்றவும் உருவாக்கவும் காரணமானவர் பேராசிரியர் தனிநாயக அடிகளார். ஆனால் அந்த எண்ணம் அவருக்கு தோன்றுவதற்கு வித்தூன்றியவர் தமிழவேல் அவர்கள். தமிழ் மொழி சிறந்தோங்கினால் தமிழர் வாழ்வு சிறக்கும் என இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததன் எதிரொலிதான் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் தோற்றம். தமிழை தன் உயிராக எண்ணிய கோசா அவர்கள் பட்டம் பதவிகளுக்கு ஒருபோதும் ஆசைப்படாதவர். சேவையே தனது முதன்மை நோக்கமாக கொண்ட இவரை தேடி பட்டங்களும் புகழ் மாலைகளும் தாமாகவே வந்து குவிந்தன. கோசா அவர்களுக்கு தமிழவேல் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இது குன்றக்குடி அடிகளாரை வந்து கொடுத்திருக்கின்றார். அதே வேளையில் தமிழ் முரசு என்ற பத்திரிகையை அவர் தொடங்கி நடத்தும் பொழுது அந்த தமிழ் முரசு என்பது இந்த நாட்டிற்கு தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் என்ற ஒரு நினைவிலே அவர் அதை நடத்தியிருக்கின்றார். சுபநாராயணன், பைரோஜி நாராயணன் இவர்கள் இருவரையும் பயன்படுத்தி அந்த ரசனை வகுப்பை அவர் நடத்தினார். இதன் மூலமாக பல எழுத்தாளர்களை அவர் உருவாக்க முடிந்தது. இப்படி சமுதாயத்திற்காகவும் அதன் எழுச்சிக்காகவும் பாடுபட்ட தமிழவேல் அவர்கள் சந்தித்த சவால்களும் சோதனைகளும் ஒன்றா இரண்டா? அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விழாவுக்கு எதிர்ப்பு, அவர் செய்ததற்கு எதிர்ப்பு, இப்படி எதிர்ப்பையே பலர் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அவற்றில் அவரை அதிகம் பாதித்தது தன்னுடைய சுவாசமாகவும் பலமாகவும் எண்ணி வாழ்ந்த இவரது தமிழ் முரசு வேலை நிறுத்தம் காரணமாக ஒரு வருடம் பத்திரிகை வெளிவராமல் போனது. அகிலமலையா தமிழர் சங்கம் மூடு விழா கண்டது. தமிழர் திருநாள் பொங்கல் விழாவினால் தேய்விரையானது. அவருக்கு பின் அவரது பணிகளை தொடர்ந்து செயலாற்றும் வாரிசாக வருவார் என நம்பிய மருமகன் விபத்தில் இறந்து போனார். இச்சம்பவங்கள் அனைத்தும் எதற்கும் அசையாத கோசா அவர்களின் மனதை கலங்க வைத்தது. இதற்கிடையில்தான் 1974 யாருமே எதிர்பாராத சமயத்தில் தமிழுக்கே பேரிழப்பு உண்டானது. மொழியையும் தன்மான உணர்வையும் தன் உயிர் மூச்சாக கருதி வாழ்ந்த கோசா அவர்கள் அதிகாலை 4 சிங்கப்பூர் ஊற்றம் பொது மருத்துவமனையில் தனது 71 வயதில் உயிர் பிரிந்தார். இந்த நாட்டில் அந்த காலகட்டத்தில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் தமிழ் இளைஞர் மணிமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாகவே தான் இருந்தது. ஏதோ எங்கள் வீட்டில் உடன்பிறந்த சகோதரர்கள் இழப்பை ஏற்படுத்தாகத்தான் நாங்கள் நினைத்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை உருவாக்கினார்கள். ஒரு மாபெரும் தலைவனின் இறப்பு அது. ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ் முரசு பத்திரிகையில் இருந்த தொழிலாளர்கள் செய்த சில கெடுபட தமிழ் முரசு நின்று போன ஒரு காலகட்டம். துறைமுக தொழிலாளர்கள் அங்கே தமிழர்கள் அதிகமாக துறைமுக தொழிலாளர், ரயில்வே தொழிலாளர்கள். பிறகு திராவிட கழகம், அங்கிருந்த திராவிட கழகம், இவர்கள்லாம் எதிர்ப்பாக இருந்தார்கள். சாரங்கபாணியோட இறப்புக்கு எப்படி ஒரு 6-7 இங்கிருந்து நம்ம 7 இருந்தோமே என்று நான் நினைத்தேன். அந்த இறப்பு இந்து முறைப்படி முறையாக செய்தார்கள். தமிழுக்காகவும் தமிழர்களின் எழுச்சிக்காகவும் வாழ்ந்து மறைந்த அவரின் இறுதி ஊர்வலம் கண்ணீரையும் மீறி எதிர்பாராத தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் அவருடைய அடக்க சிலத்திலே நான் 2 விஷயங்களுக்காக ஒரு 500 இருப்பாங்க கடைசியில் அங்கே வந்தவர்கள். அது ஒரு சீன இடுகாட்டிலே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அது எனக்கு வருத்தமாக இருந்தது. கோசா எனும் மாமனிதரை இந்த சமுதாயம் இழந்துவிட்டது. அவரின் முயற்சியில் உருவான அரிய பல திட்டங்கள் காலத்தால் கரைந்து வருகின்றன என்பதை நம்ப மறுக்கும் மனங்களின் குமுறல்கள். இன்னொரு கோசா வரமாட்டாரா, காட்சி தரமாட்டாரா, இந்த மீண்டு உரிமையை பெற்று தரமாட்டாரா என்று நாம் ஏங்குகிறோம். இன்றைய அளவுக்கு நான் பேசுகின்ற தமிழுக்கும் நான் செய்கின்ற தொன்றிற்கும் இந்த உணர்ச்சிகளுக்கும் அவருடைய உரைகளை கேட்டு கேட்டு கேட்டுத்தான், அவரை பார்த்து பார்த்து பார்த்துத்தான் என்னை வடிவமைத்து கொண்டேன். என்னை உருவாக்கி இன்று இங்கே உட்கார வைத்து உங்கள் மேல் பேசுவதற்கு நான் கண்கடங்கி கடமைப்பட்டிருக்கிறேன். என் உள்ளத்தில் அடித்தளத்தில் அவன் ஒரு தலைவன். இனம் உயர, மொழியின் நிலை உயர, நாட்டு மக்களை ஒன்றுபடுத்த
பேனாமுனையின் வலிமையறிந்து செயலாற்றிய மாபெரும் எழுத்தாளர் கோசா அவர்களின் வழிகாட்டுதல் சமுதாயத்தில் என்றும் நிலைக்குமா? நம்முடைய இளைஞர்களுக்கு கோசா போன்று தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் தமிழர் சமுதாயத்திற்கும் பணியாற்றிய அந்த மாமனிதர்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அவருடைய தொண்டுகள் நாளவில் மறக்கப்பட்டு வருகிறார் காரணத்தினால் தமிழவின் பேரால் ஒரு அறவாரியம் ஒன்று அமைத்திருக்கின்றோம். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்கார நெசமன சங்கை முழங்கு. சங்கு இங்கே, முழங்குபவர் எங்கே? தென்கிழக்காசியாவின் தன் நிகரற்ற தமிழ் தலைவர். அவருடைய உணர்வுகள் தமிழ் தமிழரென்றே துடித்தன. துன்பங்கள் வந்தபோதிலும் துவண்டு விடாத மனம் படைத்த இரும்பு மனிதர். நாகரீகம் புகுந்த வேளையிலும் தன் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளாத பண்பாட்டு தமிழர். ஒரே ரத்தம், ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மக்கள் என்ற உணர்விலே அனைவரையும் ஒன்றுபடச் செய்த தமிழவேல் கோ சாரங்கபாணி. தமிழென்னும் அன்னைக்கு இங்கே தலைமகன் அவனே என்றால் தமிழெங்கன் அழிந்து போகும் சாரங்கன் சாவதுண்டோ? எனவே இவர் தமிழ் நெஞ்சங்களில் என்றென்றும் வாழ்ந்திடும் முத்தமிழ் காவலர்.